எஸ்ஜிஜி மீடியா நம்பர் ஒன் சேனல் வாங்கும் உங்களுக்கான செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, ஒய்எம்சிஏ மைதானம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைதாப்பேட்டைக்கும் தேனாம்பேட்டைக்கும் நடுவில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. புக் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது, அதாவது புத்தக கண்காட்சி, புக் ஃபேர்னு கூட சொல்லலாம். இது வந்து வருஷ வருஷம் நடத்துவாங்க. இது வந்து 45வது வருஷம் நடக்குது இது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். முக ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து வச்சார், முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து வச்சார். சிறப்பான விஷயம். பிப்ரவரி 16ஆம் தேதி ஆரம்பித்தாங்க, மார்ச் 6ஆம் தேதி முடியுது, 20 நாள் தான். அதனால் தயவுசெய்து முன்கூட்டியே போய் பார்த்தா பயனடையும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், கம்மியாக ரேட்டுக்கு எல்லாமே கிடைக்குது. உள்ளே போகிறதுக்கு வெறும் 10 ரூபா தான், 10 ரூபா கொடுத்தா டோன் கொடுத்துருவாங்க, உள்ளே போயிடலாம். இதில் என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000 புத்தகம் 1500 கொடுக்குறாங்க, 2000 புத்தகம் 1500, 3000 புத்தகம் 2500, இப்படி சொல்லிட்டு ஆஃபரில் கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். இதில் குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்டது, பெரியவர்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது, சினிமா சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இங்கே உள்ளே போனீங்கன்னா தலைவர்கள் சிலைகளோடு விற்கிறாங்க, நீங்கள் போனால் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அப்துல் கலாமோட வரலாறு, அம்பேத்கரோட வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் உள்ளே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காதுன்னு கிடைக்கலை அப்படின்னு நினைக்கிற புக்கு இங்கே போனால் கண்டிப்பாக கிடைக்கும், பயனடையணும். இதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், சில பேருக்கு வந்து நல்லதாக கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் உங்களுக்கு அதே மாதிரி பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருடைய எழுதின புக்கு, இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. இந்த புக்கு பேர்லேயே இப்போ நெஞ்சுக்கு நீதினு சொல்லிட்டு அவர் பேரன் உதயநிதி அவர்கள் படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ விரைவில் அது வரப்போகுது. அப்புறம் பொன்னியின் செல்வன் வாழ்க்கை வரலாற்று மிக்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாற்று கதை இதெல்லாம் பொன்னியின் செல்வன். ஸோ அந்த வந்து இப்போ படமாக பண்ணிகிட்ருக்காங்க, மனிதன் சார் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவத்துலேயும் பண்ணிகிட்ருக்காங்க அனிமேஷனில். இப்போ திருக்குறளோடு இங்கே கிடைக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போனால் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அற்புதமான விஷயம்லாம் அங்கே இருக்குது. ஸோ வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு வாட்டி தான் போடுவாங்க. இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் நிறைய வருஷம் நிறைய இடத்த தேடி அலைஞ்சிருப்பீங்க புக்கு கிடைக்கல அப்படின்னு, அந்த புக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா 30 லட்சம் வாசகர்கள் இது வந்து கலந்துக்கிறாங்க, கிட்டத்தட்ட 600-800 கவுண்டர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ இப்போ பாருங்கள், உங்களுக்கு தேவையானதை வாங்கி பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம் அதுக்கப்புறம் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் என்னோடய சேனலில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருட்காட்சி, இந்த பொருட்காட்சியில் அந்த காலத்து பழமை மிக்க விஷயம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க கண்காட்சிக்கு. இதெல்லாம் நம்ம என்னான்னு கூட தெரியாத பேர், அதெல்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி பழமை மிக்க, ரொம்ப 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 நம்ம அபூர்வமான விஷயம், அதெல்லாம் நேரில் வச்சுருக்காங்க. இப்போ கண்காட்சிக்கு நேரில் போய் பாருங்கள், தயவுசெய்து பயனடையுங்க. அப்புறம் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை பற்றி பிடிச்சிருந்தா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் திருத்திப்பேன். இனிமேல் என்னோடய சேனலில் இந்த மாதிரி சிறப்பான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போட்டிருக்கா பிளான் பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து பாருங்கள், உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை தெரிவிச்சிங்கன்னா, தவறு இருந்தால் நான் திருத்திக்கிறேன், இவ்வளோ தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் சினிமாக்காக தான் ஆரம்பித்தேன், சினிமா கொஞ்சம் சிலையும் சரியாக போட முடியல. அதனால் இனிமேல் சிறப்பான விஷயங்கள்லாம் வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படி பிளான் பண்ணி ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து பார்த்து உங்களோட ஆதரவு தெரிவித்து என்னோடய சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. நன்றி, நன்றி, நன்றி. என்னோடய சேனலில் இனிமேல் இதே மாதிரி சிறப்பான அம்சங்கள் உள்ள, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வீடியோவாக போடுவேன். தயவுசெய்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனுக்கு ஆள்னு கொடுத்தீங்கன்னா, நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும், எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சேரும். இப்படிக்கு என்னுடைய சஞ்சீவ் காந்தி, நன்றி, நன்றி, நன்றி.